Hello friends and cuties. Welcome to Easy Tutorials, Easy Cuties. நம்மள பல பேருக்கு தமிழ் தாய்மொழி இல்லையா? இந்த தமிழ் உயிர் எழுத்துக்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் அஞ்சஞ்சு வார்த்தைகளும் கத்துக்க போறோம். வாங்க கத்துக்கலாம். தமிழ் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. தமிழ் உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12. ஒண்ணுன்னா பார்க்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அ அ இந்த எழுத்து ஆ ஆ. இது இ இ. இந்த எழுத்து இ இ. இந்த எழுத்து உ உ. இந்த எழுத்து உ உ. அடுத்த எழுத்து ஏ ஏ. அடுத்த எழுத்து ஏ ஏ. இந்த எழுத்து ஐ ஐ. ஓ ஓ. இந்த எழுத்து ஓ ஓ. கடைசி எழுத்து அவ் அவ். ஒரு ஆயுத எழுத்துக்கு அது அக் அக். ஒவ்வொரு உயிர் எழுத்துக்கும் அஞ்சஞ்சு வார்த்தைகள் பார்க்க போறோம். நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சைட்ல அந்த எழுத்து எப்படி எழுதணும்னு எழுதியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. முதல் எழுத்து ஆல. தெரிஞ்ச வார்த்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா. அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிறது அப்பா. இது என்னது? அகல் விளக்கு. இதெல்லாம் எதுல ஆரம்பிக்குது? அனில். இது அன்னப்பறவை, அன்னம். இதெல்லாமே ஆல் ஆரம்பிக்கு. அடுத்த எழுத்து ஆ. முதல்ல ஆ போட்டுட்டு கீழே ஒரு சுழி போட்டீங்கன்னா அதுதான் ஆ. இது என்னது? ஆமை. இது ஆடு. இதெல்லாம் எதுல ஆரம்பிக்குது? ஆல ஆரம்பிக்குது இந்த வார்த்தைகள் எல்லாம். அடுத்தது ஆலமரம். ஆறு. டிரெஸ்ஸஸ், உடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேரு ஆடை. இதெல்லாமே ஆல ஆரம்பிக்கிற வார்த்தைகள். அடுத்த எழுத்து ஈ. ஈல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னது? இலை. இலை. இது இஞ்சி. இஞ்சி. இதெல்லாம் என்னது? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா, இனிப்பு. இனிப்பு. மழை வர்றதுக்கு முன்னாடி உள்ள சத்தம் என்னது? இடி. இந்த உணவோட பேரு இடியாப்பம். இதெல்லாமே ஈல ஆரம்பிக்கிற வார்த்தைகள். அடுத்த எழுத்து ஈ. ஈல ஆரம்பிக்க வார்த்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். ஈ. இந்த ஆயுதத்தோட பேரு ஈட்டி. ஈட்டி. இந்த பூச்சியோட பேரு ஈ. ஈ. இந்த மரத்தோட பேரு ஈச்ச மரம். ஈச்ச மரம். மழை பெய்யும் போது வர இந்த பூச்சியோட பேரு ஈசல். இந்த பாத்திரம் ஈயம். இதெல்லாமே ஈ அப்படின்னு ஆரம்பிக்குது. அடுத்த எழுத்து உ. உ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற முக்கியமான ஆள் இவர் உழவர். உழவர். இது உப்பு. இது என்ன உருண்டை? உலக உருண்டை, உலகம். இது உடுக்கை. இந்த வார்த்தைகள் எல்லாம் எதுல ஆரம்பிக்குது? ஊல ஆரம்பிக்குது. இது உரல். அடுத்த எழுத்து ஊ. ஊ போட்டுட்டு ஊக்கு மேல ல மாதிரி போட்டீங்கன்னா அதுதான் ஊ. ஊதல். தைக்கிறதுக்கு பயன்படுத்துறதோட பேரு ஊசி. நம்ம ஆடி விளையாடக்கூடிய இந்த பொருளோட பேரு ஊஞ்சல். நல்ல வாசனை தரக்கூடிய இதோட பேரு ஊதுபத்தி. சங்குக்கு இன்னொரு பேரு ஊரி. இதெல்லாமே ஊல ஆரம்பிக்கிற வார்த்தைகள். அடுத்த எழுத்து ஏ. ஏல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னது? எலி. இது என்னது? எறும்பு. இதெல்லாம் ஏல ஆரம்பிக்கிற வார்த்தைகள். எருது. இது என்னது? புளிப்பா இருக்கும் இல்லையா, எலுமிச்சை. இது எல். அடுத்த எழுத்து ஏ. ஏ போட்டுட்டு கீழே சாச்சா ஒரு கோட்டு சாய்த்து போட்டீங்கன்னா அதுதான் ஏ. உழுவதற்காக பயன்படுற இந்த பொருளோட பேர் ஏர். புத்தகங்களுக்கு இன்னொரு பேரு ஏடு. இது என்னது? ஏணிப்படி, ஏணி.
வாசனையான இந்த பொருளோட பேரு ஏலக்காய். இதெல்லாமே ஏல ஆரம்பிக்கிற வார்த்தைகள். ஏழு. அடுத்த எழுத்து ஐ. அஞ்சு பேர் இருந்தா அவங்களை என்னன்னு சொல்லுவோம்? ஐவர். இது என்ன எண்? என்ன நம்பர்? ஐந்து. டவுட் வந்தா அது தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்னா ஐயம், ஐயா. அதுவும் இன்னொரு வார்த்தை தான். இது ஐங்கோணம். இது ஐயன், முனிவரை வந்து ஐயன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த எழுத்து ஓ. ஒலி. சவுண்டை வந்து ஒலி அப்படின்னு சொல்லுவோம். லைட்டை வந்து, வெளிச்சத்தை வந்து ஒளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்பர் ஒன்று. இது என்ன விலங்கு? கழுத்து நீளமா இருக்குது, ஒட்டக சிவிங்கி. பாலைவனத்துல காணக்கூடிய இந்த விலங்கோட பேரு ஒட்டகம். ஆமைக்கு இன்னொரு பேரு ஒடுங்கி. அடுத்த எழுத்து ஓ. ஓ போட்டுட்டு ஒரு சுழி போட்டீங்கன்னா அதுதான் ஓ. ஓலைச்சுவடி. பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதுலதான் எழுதிட்டு இருந்தோம், ஓலைச்சுவடி. இது ஓடம். இந்த டிராயிங் தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? ஓவியம். இது என்ன விலங்கு? ஓநாய். இதெல்லாம் எதுல ஆரம்பிக்குது? ஓல ஆரம்பிக்குது, ஓடு. கடைசி உயிரெழுத்து அவ். ஓ போட்டுட்டு பக்கத்துல ல மாதிரி போட்டீங்கன்னா அதுதான் அவ். இந்த பாட்டி ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க பேர் என்னது? ஔவையார். மருந்துக்களுக்கு இன்னொரு பேரு ஔடதம். பாலுக்கு இன்னொரு பேரு ஔதஷ்யம். அத்தி மரத்துக்கு இன்னொரு பேரு ஔதும்பரம். ஆட்டு மந்தைக்கு இன்னொரு பேரு ஔரம் விரகம். அடுத்து உயிரெழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. 12 உயிரெழுத்துக்கள் முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு ஆயுத எழுத்து இருக்கு. ஆயுத எழுத்துக்குரிய வார்த்தைகள், அதோட சிறப்பை தனி வீடியோல நம்ம பார்க்க போறோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், பார்த்து கத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்ப உயிரெழுத்துக்களை வேகமா என் கூட சொல்லுங்க. கடைசி ஆயுத எழுத்து ஆ. நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி டியூட்டோரியல்ஸ் ஈஸி குட்டீஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து கற்றுக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க, உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணி நிறையா வீடியோஸ் போட வைக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். இன்னும் நிறையா கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருங்க.